உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, பொதுவா விருச்சக ராசி அப்படின்னு சொன்னா அந்த அன்பர்கள், அந்த ராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கறத தான் நாம பார்க்க இருக்கின்றோம். இப்போ விருச்சக ராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா அதனுடைய சிம்பிள் தேல், அதுதான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்ப உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுறோம், தேலா? அப்ப வந்து விருச்சக ராசி நம்ம எல்லாம் டக்கு நறுக்கு நறுக்குன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நோஸ் கட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதிகமா ஃபாஸ்டா செயல்படக்கூடியவங்களா ஃபாஸ்டா இருப்பாங்க, அதே சமயத்துல ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, அதே சமயத்துல அவங்க ரொம்ப கோபம் முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப இறங்கி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படிலாம் நம்ம நெகட்டிவாகவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலேயே அப்படி இல்லை நேயர்களே. விருச்சக ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே ரொம்ப சுபத்துவம், சுப குணங்க மங்கள குணங்களை உடையவர்கள். இது யாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் அந்த சிம்பிளை மட்டுமே வச்சு, தேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு விருச்சக ராசி அன்பர்கள் நம்ம கணிக்கவே கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ விருச்சக ராசி அன்பர்கள் இயற்கையாகவே ரொம்ப பேசிக்காகவே நேச்சுராகவே அவர் வந்து நற்குணங்களை உடையவர்கள், ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்கள். என்னதான் ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருந்தாலும், என்னதான் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், நஷ்டங்கள் இருந்தாலும், ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும், எல்லாவற்றையும் மீறி அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்கள் தான் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இதை வந்து அடிப்படையில் நம்ம எல்லாரும் பேசிக்காவே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இது மட்டும்தான் அவங்களுடைய குணாதிசயங்களா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைங்க. பொதுவாகவே விருச்சக ராசி அன்பர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள், ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டாங்க, ரொம்ப பொறுமையா நிதானமா போற மாதிரி தாங்க இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள். பாத்தீங்கன்னாக்க இவங்க உட்காந்து நிதானமா தான் போய்கிட்டு இருப்பாங்க, ஆனா இவங்களை சுத்தி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உட்காந்த இடத்துல மற்றவங்களை வேலை வாங்குறதுல அதிபுத்திசாலிகள், அதிக திறமை படைத்தவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். ஸோ சிட்டிங் உட்காந்த இடத்துல அனைவருக்கும் கமாண்ட் கொடுப்பாங்க, நீ இதை செஞ்சிட்டியா, நீ இதை செஞ்சிட்டியா, அங்கே போயிட்டு வந்துட்டியா, நீ எடுத்தியா வச்சியா போனியா, அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதெல்லாம் ரொம்ப கில்லாடிகளாக இருப்பார்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். பொதுவாகவே நெக்ஸ்ட் அவங்களை கொஸ்டின் கேட்கணும்னாக்கா அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவாக இருக்குன்னா அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதாகத்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நிர்வாக திறமை, ஏன்னா செவ்வாய் இல்லைங்களா, அவருடைய ராசி நாதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான். பொதுவா தவறு செய்தா விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. தான் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ, தன்னுடைய ஃபீலிங்ஸ் என்னவோ, தன்னுடைய எண்ணங்கள் என்னவோ, அதுதான் அவுட்புட்டாக வரணும், அதுதான் டெலிவரி பண்ணணும், அதுதான் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இங்கே என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே எந்த விதமான ஃபில்டரும் பண்ணாமல் அப்படியே டெலிவரி பண்ணக்கூடிய நினைச்சதை பேசக்கூடியவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். அவங்கள்ட்ட ஒளிவு மறைவு அப்படிங்கிறதே இருக்காதுங்க, அதுதான் உண்மை. ஆனால் சமுதாயத்துக்காக, தன்னுடைய கூட இருக்கக்கூடிய தன்னை சார்ந்தவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய உயர்ந்த சுபாவத்தை உடையவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அப்போ பார்த்துக்கிடுங்க, தனக்குள்ள எதையுமே ஒழிக்கவே கூடாது, எதையுமே மறைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். அதே போல எடுத்தவுடனே சண்டைக்கு போவாங்களா, எடுத்தவுடனே கோபப்படுவாங்களான்னா நிச்சயமா கிடையாதுங்க. அவங்கள மாதிரி ஒரு பொறுமைசாலி கிடையவே கிடையாது. இதுதான் நம்ம வந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பொதுவாக விருச்சக ராசி அன்பர்கள் ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடியவர்கள், பொறுமையை கையாளக்கூடியவர்கள். மேஷம் வந்து அதிவேகம் அப்படின்னு சொன்னாக்கா விருச்சகம் வேகம்னு சொல்லலாம். இவங்க நெருப்பு மாதிரிங்க, இவங்க பக்கத்துல யாருமே நிக்க முடியாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க ஒரு நெருப்பு, ஒரு ஃபயர் மாதிரி, தீப்பிளம்பு மாதிரி. ஸோ தீ என்னங்க, அது மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும், ஜுவாலியா இருக்கும், பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும், யாரும் நெருங்கி போக மாட்டாங்க. ஸோ இவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்கள யாராவது இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சா இவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. இதுதான் விருச்சகராசனுடைய பிளஸ் ஆக அமையும். பொதுவாகவே அமைதியாகவே இருப்பார்கள் விருச்சக ராசி அன்பர்கள். யாராவது வந்து தொந்தரவு பண்ணா கூட ஒரு முறைக்கு, ரெண்டு முறைக்கு, மூணு முறை வரலும் பார்ப்பாங்க. ஃபோர்த் அட்டம்ல இவங்க எழுந்து பேசவே ஆரம்பிப்பாங்க. அப்படி இவங்க எழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா எதிரிகளால் தாங்கவே முடியாது, காணாம ஓடியே போயிட வேண்டியதுதான் எதிரிகள். ஸோ எதிரிகளை ஓட விடக்கூடியவர்கள், எதிரிகளை வந்து
அதிகமா துவம்சம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அதே போல நிர்வாக திறமை. சோ இந்த நிர்வாக திறமை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இயற்கையாகவே விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிகமான ஆளுமை திறன் உண்டுங்க. அது ஒரு எவ்வளவு பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான், கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய அரசியல் களமாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு பெரிய நிர்வாகமாக இருந்தால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து பொதுவாகவே விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிகமானதாக இருக்கும். அதே போல மிதமான படிப்பு, அதுதாங்க இருக்கும், ரொம்ப அதிகமான படிப்புகள் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குருவுடைய நட்சத்திரமான விசாகம் 4வது பாதமும், அதே போல அனுஷம் நட்சத்திரம் பிளஸ் வந்து கேட்டை நட்சத்திரம், இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்கள் அது அவர்கள் வேண்டுமானால் ஒரு படிப்பு கொண்டு வரலாம், அது அனுஷமும் கொஞ்சம் லேசா படிக்கலாங்க. ஆனா இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது படிப்பை விட அவர்களுக்கு செய் தொழில் திறமை அதுதான் அதிகமானதாக இருக்கும். இல்லது ஒரு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. இவங்க எந்த மாதிரி துறையில அதிகமா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஃபயர் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல்ஸ் ஆகட்டும், இபிஎஸ் செக்டர் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதாகட்டும், அதே சமயத்தில் ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசியில் நிறைய யோசிப்பாங்க. அடுத்தவங்க செய்யறதுக்கும் நாம செய்யறதுக்கும் எதையும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். ஸோ அவங்க செய்யறதையும் நாம செய்யக்கூடியது, அப்ப நமக்குன்னு ஒரு தனித்துவமே இல்லையா, நமக்குன்னு ஒரு மூளை இல்லையா அப்படின்னு, அதுல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை புதிய புதிய ப்ராடக்டா கண்டுபிடிக்கக்கூடிய அதிபுத்திசாலிகள், அதிகமே அதிகமான டேலண்டடான பர்சனா இருப்பாங்க இந்த விருச்சக ராசி அன்பர்கள். சரி, அதே சமயத்துல கோபப்பட மாட்டாங்க. ஆனா கோபம்னு வந்துட்டுனாக்க எதிராளியுடைய நிலைமை ரொம்ப படுமோசமானதாக ஆகிவிடும் அப்படின்னு சொன்னேன். அதே போல தன்னுடைய தவறுகளை வெளிக்காட்ட மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சகரா. தன்னுடைய தவறை வந்து அதிகமா வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, தனக்குள்ளே வச்சு அதை அங்கேயே ரெட்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் அதிகமா முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் விருச்சக ராசி அன்பர்கள். சரி, இவங்க எந்தெந்த மாதிரியான தொழில் செய்வாங்கன்னு சொன்னோம், அதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, அல்லது வந்து லேப் சம்பந்தப்பட்டது, அப்படியே பயோ கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்டது, அல்லது விவசாய சார்பில் சம்பந்தப்பட்டது, அல்லது வந்து அரசியல் களங்கள். இந்த அரசியல் களங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க விருச்சக ராசிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமானதாக இருக்கும். ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துலையாவது இருப்பார்கள். அல்லது தொழில் செய்தாலுமே கூட அரசியல் தொடர்பு இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிகமானதாகவே இருக்கும். அதே போல ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆணாக இருந்தாருன்னு சொன்னாக்க அது தான் செய்யக்கூடிய வேலை செய்யற இடத்துலயும் தன்னுடைய தொழில் நிறுவனத்திலையும் நிச்சயமா ஒரு பொறுப்புகளை எடுத்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவே ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா தன்னுடைய பிறந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டு பெருமையும் சரிதான், புகுந்த வீட்டு பெருமையும் சரிதான், ரெண்டுத்தையுமே கட்டி காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமாக தன்னுடைய பேர் புகழ் வந்து பெருசாக வரணும்னு நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் பெருமையை விரும்பாதவர்களாகவும் இருப்பார்கள். முகஸ்துதிக்காக பேசுறது, பெருமையாக வந்து பேசுறது, இதெல்லாம் பேசினாங்கன்னா அப்படியே கட் பண்ணி கிராஸ் பண்ணி அமுச்சுட்டு போயிட்டே அப்படின்னுடுவாங்க. ஸோ எதிராளிகள் வந்து பேசுகின்ற பொழுது இவங்க எதுக்காக பேசுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கணிக்கக்கூடியவர்கள், முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இவங்க இதோடு மட்டும் இவங்களுடைய பலம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர்களுடைய பலமே இவர்களுடைய தனித்திறமை தான், இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, இதுதான் விருச்சக ராசிக்கான பலமாக அமைகிறது. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய கோபம், அதுதான் அவங்களுடைய பலவீனமாக அமைந்து விடுகிறது. சமயத்தில் இவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன், அது சார்ந்த டிசிஷன் வந்து ஃபாஸ்டாக எடுக்கிறது, இல்லை ஷார்ட் டைமில் எடுக்கிறது, இல்லை அதில் வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருக்கிறது, அப்படின்னா நம்ம ஒரு பிடிவாதமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய பலவீனமாக இருக்கிறது. நிச்சயமாக இதை ரெட்டிஃபை பண்ணிட்டீங்கனாக்கா அது உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகே, இப்போ இவங்களை விருச்சக ராசியை பொறுத்தவரை ஃபேவரபிள் கலர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பியூர் ரெட் அல்லது வந்து மெரூன், இதுதான் இவங்களுக்கான ஃபேவரபிள் கலராக அமைகிறது. இவங்களுக்கான ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவழம், இதுதான் இவங்களுக்கு ஃபேவரபிள் ஸ்டோனாக அமைகிறது. இவங்களுக்கு ஃபேவரபிள் திசை எதுவாக அமைகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈஸ்ட் வெஸ்ட், நிச்சயமாக சாரி நார்த்து சவுத், இவங்களுக்கு ஃபேவரபிள்
தசையாக நார்த் சவுத். இப்போ விருச்சகராசி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று வடக்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும், இல்லைன்னா சவுத் ஃபேஸிங்காக இருக்கும், நார்த் ஃபேஸிங்காக இருக்கும். இது இயற்கை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதே போல் இவங்களுக்கான லக்கி நம்பர் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் 3, 7, 11. ஸோ 3, 7, 11 இதுதான் உங்களுக்கு ஃபேவரபுள் நம்பராக அமைகிறது. அதே போல் புஷ்பம், இப்போ விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரு சிரமம் வருது, ஒரு மன கஷ்டம் வருது, ஒரு மனசங்கடம் வருது அப்படின்னாக்க, ஒரு ஸ்ட்ரகிளிங் வருது, இதே ஒரு தடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செண்பகப்பூ, உங்களுக்கான பூ வந்து செண்பகப்பூ. ஸோ அந்த செண்பகப்பூ அப்படிங்கிறத ரொம்ப ரேரான ஒரு விஷயம், அது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. இந்த கோயம்புத்தூர் சைடு அல்லது அந்த மலை சார்ந்த இடங்களில் தான் அந்த செண்பகப்பூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சங்கடங்கள் வருகின்ற பொழுது சிவபெருமான வீட்டிலேயே கூட ஒரு சிவலிங்கத்தை வச்சு படத்துக்கு கூட வச்சு தாராளமாக செண்பகப்பூவால் அர்ச்சனை பண்ணணும். அதே போல் வெறும் பச்சரிசி சாதம், அதில் வந்து 2 துவரம்பருப்பை போட்டு 2 நெய். ஸோ துவரம்பருப்பு சாதம் அதுதான் வந்து நெய் கலந்த துவரம்பருப்பு பச்சரிசி சாதம், இதுதான் நெய்வேத்திய பொருளாக அமைகிறது. அந்த சாதத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக காப்பர், ஓகேவா, அந்த காப்பர் சம்பந்தப்பட்ட பாத்திரத்தில் வச்சு நெய்வேத்தியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கான திருத்தலம் இங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, வைத்தீஸ்வரன் கோவில் தான் உங்களுக்கான திருத்தலமாக அமைகிறது. ஆனாலுமே கூட சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் விருச்சக ராசி அன்பர்களே. ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போது இந்த ராசி அன்பர்கள்னு சொன்னால் இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியும். அப்போ இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போது தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, ஆனால் என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு நீங்கள் குறைகள் படுகின்ற பொழுது, அப்போ இதனால் அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்களாகிறதா, பிதிர்தோஷமாக இருக்கலாம் அல்லது வந்து திருமண தோஷங்களாக, வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்குது, அதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்களில் இருந்து, புண்ணியாக பாஜனத்திலிருந்து, நாமகரணத்திலிருந்து, திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து, திருமண வைபவங்களாக ரொம்ப கைராசியான முறையில் சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். அதே போல் கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.